வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் சுரேஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பெரியமாரியம்மன் வாங்குற வீடியோ தான் அந்த பார்க்க போகிறோம். பெரியமாரியம்மன் இப்போ எங்கே இருக்காங்க அப்படின்னா, சென்னை மகாபலிபுரத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி நம்ம இங்கேருந்து கொண்டு போய் அவங்கள அங்கேருந்து டெலிவரி வாங்கிட்டு வரணும். அம்பாளுக்கு இப்போ வந்து சாரீ நம்ம வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் நீங்கள் முழுசு முழுசாக நீங்கள் விலாகாக தான் பார்ப்பீங்க, நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்பீங்க. ஏன் அப்படி போகிறேன் அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு செலவாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியணும்ல என்னென்ன பண்ணுறோம், என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அதனால தான் வந்து நான் பண்ணுறேன். எதாக இருந்தாலுமே நம்ம வந்து ஒரு முறைப்படி பண்ணணும்னு நல்லாயிருக்கும். அதனால் நம்ம முறைப்படி பண்ணுறதுக்கு இப்போ ரெண்டு சாரி எடுக்க போகிறோம். என்னென்ன அப்படின்னா, அம்பாளுக்கு அங்கே போய் அபிஷேகம் பண்ணுறதுக்கு ஒரு சேலை. அபிஷேகம் பண்ணும்போது நம்ம சிம்பிளாக போடுவோம்ல, அபிஷேகம் பண்ணுறது சிம்பிளாக ஒன்று. அதுக்கப்புறம் வந்துட்டு அவளுக்கு கொஞ்சம் கிராண்டாக பட்டு சேலை மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா மொதல் மொதல் கட்ட போகிறா, கொஞ்சம் கிராண்டாக வந்து பட்டு சேலை மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிளான் பண்ணோம். நம்ம அபிஷேகத்துக்கு மஞ்சள் கலர் சேலை வந்து எடுத்திருக்கோம். மஞ்சள் கலர் நம்ம நார்மலாக பாலிஸ்டர் யூஸ் பண்ணுவோம், பாலிஸ்டர் வித் காட்டன், அது எடுத்திருக்கோம். இது பார்த்தோம் அப்படின்னா நம்ம சால்வை நம்ம அணியிருக்கோம்ல, இந்த மாதிரி சால்வை எடுத்து நான் வந்து ரெண்டாக கட் பண்ணி நம்ம அம்பாள் கட்ட போகிறேன். ஏன் அப்படின்னா, பெரிய சாரி எடுத்துட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அவ்வளோ இதுவாக கட்ட முடியாதுன்னா கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே பெருசு பெருசாக தூக்கிட்டு இருக்கோம். அதனால் வந்து இந்த மாதிரி கட்டி எடுத்துட்டு அதை ரெண்டாக வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இப்போதைக்கு. அடுத்து நம்ம கும்பாபிஷேகத்துக்கு ரொம்ப கிராண்டாக எடுத்துடலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட ஒன்று முக்கியமான, எல்லாருமே வந்து என்னோடய எக்ஸாமுக்கு ரொம்ப வாழ்த்து தெரிவிச்சிருந்தீங்க. இன்றைக்கி நான் எக்ஸாம் எழுதிட்டு வந்து தான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதை நீங்கள் ஈவினிங் பார்ப்பீங்க. நான் மார்னிங் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு தான் நான் மத்தியானம் ஆஃப்டர்நூன் வந்து ஈவினிங் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்காக. ஏன்னா ரொம்ப நாள் நீங்கள் கேட்டுட்டு இருந்தது, அதனால் வந்து அப்லோட் பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எஃபர்ட் போட்டு நல்லபடியாக எழுதியிருக்கேன். உங்களோட வாழ்த்துக்களுக்கு ரொம்ப நன்றி. நிறைய பேர் ரொம்ப ரொம்ப வந்து ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப மனசுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனாலேயே நான் வந்து நிறையா எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன். பாப்போம் வந்து ரிசல்ட் வந்து கண்டிப்பாக வந்துடும். நம்ம வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எஃபர்ட் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா, அம்பாளுக்கு ரெண்டு சேலை எடுத்துட்டோம். மஞ்சள் கலர் ஒன்று அந்த நம்ம இதே இல்லை சால்வையில் வந்து பர்பிள் கலரில் ஒன்று எடுத்திருக்கோம். நம்ம அம்பாளுக்கு எடுத்த மாதிரி அந்த ஸ்தபதிக்கும் வந்து நம்ம கண்டிப்பாக ஒன்று எடுக்கணும். இத்தனை நாள் நம்ம சிலையை வந்து மிக அற்புதமாக செஞ்சவங்களுக்கு நம்ம எடுத்துட்டோம். எடுத்து நம்ம வீட்டுக்கு போயாச்சு. இப்படியே நம்ம பேக்ரவுண்டில் பேசினா நல்லா இருக்காது. நம்ம நேரடியாக என்னென்ன அப்படி சொல்கிறது காட்டிடலாம் உங்களுக்காக. நான் அன்னைக்கு போகிறத அன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணதாக பாருங்கள். வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் சுரேஷ். இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து சாமி சிலையை வந்துட்டு டெலிவரி வாங்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி ஃபேஸ் ரிவீல் பண்ணாலும் ஃபேஸ் கட்டுறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, எதுவும் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. அப்படியே லைட் லைட்டாக ஃபேஸ் கட்டுறோம். ஏன்னா மொதல் விழாக்கில் மொதல் விழாக்குனால கொஞ்சம் கூச்சமாக இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை, நம்ம வந்துட்டு சாமி வந்துட்டு டெலிவரி வாங்க போகிறோம். இன்றைக்கி வந்துட்டு ஃப்ரைடே, ஓகேங்களா? இன்றைக்கி வந்துட்டு வியாழக்கிழமை. இன்றைக்கி வியாழக்கிழமை ரொம்ப வாய் வருது. இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை, நம்ம வியாழக்கிழமை நைட்டு ட்ரெயின் ஏறி அங்கே காலையில் போயிட்டு சிலையெல்லாம் வாங்கிட்டு ஒரு மத்தியானம் ஒரு சாயங்காலம் அங்கே போல் சிலையெல்லாம் வாங்கிட்டு டெலிவரி வந்து பூஜை பண்ணி வாங்கினக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 6:30 போல் நம்ம வந்து பஸ் ஏறி நம்ம வந்துட்டு இங்கே ஒரு அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து இங்கே வர மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அங்கேயே அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு வர மாதிரி. ப்ரோ ஃபேஸை காட்டுங்க ப்ரோ, எல்லாம் ஓகே ப்ரோ, ஃபேஸை காட்டுங்கன்னு சொல்கிறது எனக்கு காது கேட்குது. அப்படியே காட்டிட்டு நம்ம வந்து என்னென்ன பண்ணுறோம், கிளம்புறோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்படியே லைட் லைட்டாக அப்படியே கட்டினோம். அப்படியே ஃபேஸ் ரிவீல் ஆக்சுவலாக வந்துட்டு போன வீடியோவில் வந்து காட்டியிருந்தேன், ஃபோட்டோ காட்டியிருந்தேன். இந்த வீடியோவில் வந்து ஃபேஸ் காட்டுறேன். அதை பார்த்து எதுவும் சொல்லிடாதீங்க. லைவில் ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த மாதிரி ப்ரோ ஃபேஸ் காட்டுங்கன்னு கொஞ்சம் கொஞ்சமாக காட்டிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து உங்களுக்காக ஃபுல்லாக காட்டுறேன். ஏன் அப்படின்னா, நம்ம சேனலுக்கு 3K சப்ஸ்கிரைபர் வரப்போகிறாங்க, இன்னொரு 100 தான் இருக்குது. அதே மாதிரி வந்து மானிட்டைசேஷனும் ஆன் ஆகிடுச்சு. அப்படி இருக்கும்போது அது ஒரு ஹாப்பினஸில் நானே வந்து காட்டுறேன். இத்தனை நாள் தான் நம்மளும் வீடியோ பார்த்துட்டே பேசுகிறேன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து எடுத்து வச்சுட்ருக்கோம். அந்த எடுத்து வைக்கிறது வந்துட்டு உங்களை காட்டிட்டு நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே வந்து போகலாம். நம்ம வந்து எல்லாருமே பேக் பண்ணி வச்சுட்டு பூஜைக்கு எல்லாமே ரெடி பண்ண சொல்லணும். இங்கே பூஜை பண்ணிவிட்டு பெரியமாரியம்மன் கோயிலில் போய் தேங்காய் பழம்லாம் உடச்சிட்டு அதுக்கப்புறம் அவளோட அக்கா பட்டதரிசி அம்மன் கோயிலுக்கு போயும் தேங்காய் பழம்லாம் உடச்சிட்டு அங்கே போய் தீர்த்த கூட வச்சுட்டு அதேமாதிரி பெரியமங்கலையும் தீர்த்தம் கூட வச்சுட்டு அப்படியே சந்தனமாரியம்மன் கோயில் அவளோட தங்கச்சி பெரியமாரியம்மன் தங்கச்சி அங்கேயும் போயிட்டு தீர்த்த குடம் வச்சுட்டு நம்ம வந்துட்டு கிளம்புவோம். அப்படியே வந்துட்டு பஸ் ஏறலாம், இங்கே சாமி கும்பிட்டு அங்கெல்லாம் போகணும். அதே மாதிரி என்னோட ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க மகேஷ்னு சொல்லிட்டு, அவங்க வீட்டில் சந்தனமாரியம்மன் வச்சுருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டில் சந்தனமாரியம்மனுக்கு வச்சுருக்க அம்மனுக்கு வந்துட்டு அபிஷேகம் அலங்காரம்லாம் நான் சீர் கொண்டு போகிறேன். அதையும் இப்போ வந்து எடுத்து வைக்கணும். அந்த சீரை வச்சு அபிஷேகம் அலங்காரம்லாம் பண்ணக்கப்புறம் அப்படியே அங்கே இருக்க சந்தனமாரியம்மன் கோயிலில் கும்பிட்டு அப்படியே நம்ம வந்து வீட்டில் வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகேங்களா? வாங்க இப்போ எப்படி நம்ம என்னென்ன எடுத்து வச்சுக்கலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம அங்கே போய் கெட்டுறதுக்கு வேஷ்டி துண்டு, அப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வேஷ்டி துண்டுகள், அப்புறம் அம்மனுக்கு அவருக்கு நம்ம ஃப்ரெண்டுன்னு சொன்னோம்ல அவருக்கு அவரோட அம்மனுக்கு சின்ன அம்மன் தான், ஒரு 1 ஃபீட் அம்மன், அதனால வந்துட்டு அவருக்கு பஞ்சலோக சிலை,
அந்தம்மனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி புடவைகள் அவங்களுக்கு நகையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்து வைக்கணும். முதல்ல நம்ம வந்து ஊருக்கு போகிறதுக்கு தான் எடுத்து வச்சுக்கலாம், நான் எடுத்து வைக்கிறதுலாம் காட்ட முடியாது ஏன்னா டைம் இல்லை, அதனால் வந்துட்டு இதெல்லாம் எடுத்து பேக் பண்ணி வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் வந்துட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டோம், இன்னும் கொஞ்சம் திங்ஸ் மட்டும் வாங்க வேண்டியது இருக்குது, அதை வாங்கினா தான் வந்து பூஜைக்கெலாம் நம்ம ரெடியாக வைக்க முடியும். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பிளேஸ்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம், இவங்களை மட்டும் வச்சுருக்கோம், இவங்களை வந்து நம்ம எடுத்து வைக்க முடியாது, அலங்காரத்தோடு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படி வச்சுருக்கேன். நம்ம அம்மன் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து ரெடியாக நம்ம வந்து இன்னும் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ எதுக்கு நான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னா வந்து நம்மளோட இது என்ன சாவி காட்டுறீங்க அப்படின்னா வந்து உண்டியல் இத்தனை நாள் வந்து நம்ம அம்மனுக்காக சேர்த்து வச்சிருந்தா காசை வந்துட்டு நம்ம வந்து எடுக்க போற எவ்வளவு இருக்குன்னு பாக்க போறோம். வீட்டுல ரொம்ப டிஸ்ட்ராக்ஷனா இருக்கு, அதனாலதான் வந்துட்டு எப்படி சொல்றது திருவிழா மாதிரி இருக்கு, ஏன்னா வந்து நம்ம பெரிய மாதிரி உங்க வீட்டுக்கு வரப்போறாங்க அப்படிங்கிறதுல வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நைட்டு வந்துட்டு இன்னும் ட்ரெயினுக்கு டிக்கெட்டே எடுக்கல, அட்ரஸ் உள்ள தான் போறோம், பட் வர ரிட்டர்னுக்கு வந்துட்டு அம்மன் வராங்களா, அதனால பஸ் வந்து டிக்கெட் போட்டாச்சு, இப்போ வாங்க வந்துட்டு இது பண்ணிக்கலாம், நம்ம வந்து உண்டியில் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே பஸ் டிக்கெட் வந்து இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பஸ்ஸோட வந்து டிக்கெட்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து உண்டியில் வந்துட்டு ஓப்பன் பண்ண போகிறோம், இப்போ அங்கே வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, வந்து அதை அமைச்சு போகணும் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இத்தனை நாள் வந்து அம்மனுக்கு வந்து சேர்த்து வச்சுருந்த காசு எவ்வளோ எவ்வளோ இருக்குன்னு தெரில, பட் வந்துட்டு நம்ம அம்மனுக்கு வந்துட்டு சேர்த்து வச்சுருந்த காசு இது வந்துட்டு அவங்க வந்து கொடுக்க வேண்டிய காசு. என்ன அப்புறம் கீழே போகிறீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே கீழே வந்து ஃபுல்லாக வந்து சில்லரை எவ்வளோ வந்துட்டு தெரியல பார்க்கலாம். இலக்கா போட்டு இருக்குது, இதெல்லாம் நம்ம எண்ணிட்டு பார்க்கலாம் எவ்வளோ இருக்குன்னு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா எல்லா காசும் எண்ணி வச்சாச்சு, எண்ணி வந்து அம்மனுக்கு கொடுக்க வேண்டிய காசு, அவருக்கு கொடுக்க வேண்டிய காசு, அப்புறம் எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்து வச்சாச்சு. அடுத்து வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து பூஜைக்கெலாம் ரெடி பண்ணிட்டு என்னென்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இது பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு நம்ம ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருந்தோம்ல, அவருக்கு வந்துட்டு அந்த அம்மனுக்கு அவங்க வந்து சந்தனமாரியம்மன், பெரியமாரியம்மன் தங்கச்சி, அவங்களுக்கு சீர் கொடுத்துட்டு போயிடலாம் சொல்லிட்டு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. ஓகேங்களா? எடுத்து வச்சு நம்ம வந்து பார்க்கலாம். ரொம்ப டயர்டாக இருக்கு, முடியலை, இன்னும் ரெடியே போடல, இப்போயே வந்துட்டு ரொம்ப முடியலை, இன்னும் வந்துட்டு இன்னும் ஜாமான் வாங்க போகணும், காட்டுன்னு தான் பயந்துருவீங்க. ஓகே, சாமி கும்பிடணும்னா அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும், அப்போ தான் வந்துட்டு ஒரு நிம்மதி திருப்தி அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா அவள் வர்றா அப்படிங்கிறது சும்மா ரெண்டு சராசரத்தையும் ஆள்ற தெய்வம் அவள், அதனால வந்துட்டு எல்லாமே பண்ணி தான் ஆகணும். இது பார்த்தோம் அப்படின்னா லிஸ்ட்டு ஒன்றுன்னா இருக்கும், தெரியாது ரிவர்ஸில் தெரியும், பின்னாடி வேறு இருக்குது, இது வாங்கும், ஆல்ரெடி நிறையா வாங்கியாச்சு, ஆல்ரெடி வாங்கியிருக்கோம், பட் இருந்தாலும் வாங்கணும். சரி ஓகே, வாங்க போயிட்டு வந்துடுறோம், காசுலாம் அந்த ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம், போயிட்டு வந்துடுறோம். டைம் பார்த்தோம் அப்படின்னா இது பேசுறது கேட்காது, டைம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6:00 ஆக போகுது, நம்ம வந்து எல்லாமே வாங்கிட்டு இருக்கோம். பார்த்தா அம்மா வந்து கொண்டு போயிட்டுருக்கோம், நம்ம ஸ்வீட்ஸ் மட்டும் வாங்க வேண்டியது இருக்குது, நம்ம வந்து இதெல்லாம் வாங்கி கொண்டு போயிட்டு இருக்கோம் வீட்டுக்கு. இது வீட்டுக்கு கொண்டு போயிட்டு அங்கே பூஜைக்கெலாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் சீர் கொடுத்து அங்கே அங்கெல்லாம் ரெடி பண்ணி சாமி கும்பிட்டு அங்கே ஒரு சந்தன மாதிரி பெரிய மாதிரியோட தகச்சியை கும்பிட்டு அடுத்து பெரிய மாதிரிட்ட வந்து அவளோட அக்கா பஸ் சவுண்டு வேறு ரொம்ப இருக்குங்க. ஓகேயா? அவளோட அக்கா பட்டதரிசியை கும்பிட்டு போகிறதுக்கு விடிஞ்சிரும், இவ நல்லா இவ பெரிய மாதிரி பெரிய மாதிரியே உட்கறதுனால வந்துட்டு சொந்தங்கள் நிறைய பேர் அவளோட கூட பிறந்த நிறைய பேர் இருக்காங்களா, அதனால வந்துட்டு அங்கே இங்கேயும் போய் எல்லா சமயம் பார்க்குறோம் எல்லாம் இருக்குல்ல. ஓகேங்களா? நம்ம வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் ரெடி பண்ணக்கப்புறம் பார்க்கலாம். பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து ஸ்வீட்ஸ் வாங்க இந்த ஸ்வீட்டு கடைக்கு வந்திருக்கோம், மஜேலஸ்மி ஸ்வீட்ஸ், அந்த ஸ்வீட்டு கடையில் தான் ஸ்வீட் வாங்கிட்டு போகலாம். ஓகே, பார்த்தோம் அப்படின்னா ஸ்வீட்ஸ் வாங்கியிருக்கோம், நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்பெஷல் பால்கோ வாங்கியிருக்கோம், அப்புறம் வந்துட்டு லட்டெல்லாம் வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? அதை வந்து வீட்டுக்கு கொண்டு போய் நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு கிளம்பலாம். இப்போது நம்ம அந்த அம்பாள் வாங்க போகிறோம், அந்த அம்பாளை வந்து இந்த விளக்காக வர்ணித்து நம்ம வந்து இதுக்கு சாமி கும்பிடணும். ஏன் அப்படின்னா அந்த அம்பாள் நம்ம கண்ணு முன்னாடி நம்மளுக்கு இருக்க மாட்டாங்க, அந்த விளக்கு அந்த அம்பாளோட சுரூபமாக நம்ம வந்து சாமி கும்பிடணும், அதுக்கு பத்தி சூடெல்லாம் காமிச்சு நம்ம வந்து எடுத்துகிட்டு போகணும். அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாள் நம்ம அம்பாள் இங்கே இருந்த இடம் வந்து அதுக்கு வந்து காமிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கலசம் தண்ணி வந்து வச்சுருக்கோம், இந்த கலச தண்ணி எங்கே போகுது அப்படின்னா அக்கா தங்கச்சி நம்ம பெரிய மாரியம்மன்கிட்ட வச்சு பெரிய மாரியம்மன் பாதத்தில் வச்சு அவங்க கொஞ்சம் பாதத்தில் வச்சு எடுத்துகிட்டு போகிறோம். அப்படின்னா அந்த பெரிய மாதிரியே கூட வர மாதிரி பெரிய மாரியம்மனோட தீர்த்தத்தை ஊற்றும் போது அது கொஞ்சம் ஒரு அந்த சிலைக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கும்காக நான் அந்த பெரிய மாரியம்மனோட தீர்த்தத்தை கொண்டு போக போகிறோம். அந்த கலசம் வந்து நம்ம வீட்டிலேருந்து பூஜை பண்ணி கோயில்களை வச்சு கொண்டு போக போகிறோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள்.
இப்போ நம்ம பெரியமாரியம்மன் கோயில்ல தாங்க இருக்கும். பெரியமாரியம்மன் தேங்காய் வாழைப்பழம் மாலை எல்லாம் உடைச்சு நம்ம சாமி கும்பிட்டுட்டு நம்ம தீர்த்தத்தை குடத்தைங்க வச்சு பூஜை பண்ணிட்டு நம்ம கொண்டு போறோங்க. பெரியமாரியம்மன் வச்ச தீர்த்தம் லக்கேஜ் எல்லாம் அவங்க போயிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம ஃப்ரெண்டு வந்து வந்துருக்காங்க கூட, லக்கேஜ் லக்கேஜ் பாத்தீங்கன்னா தெரியும். சாப்பாடு கூட கொண்டு போனா அது அம்மனுக்கு தான் வந்துட்டு எல்லாமே வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். நம்ம வந்து ட்ரெயின் வந்துட்டு 10:30 போயிட்டு தான் டிக்கெட் எடுக்கணும். ஒன்றும் சாப்பாடு கூட இது வாங்கல, நம்ம போயிட்டு அதெல்லாம் ட்ரெயின் ஏறிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ட்ரெயினில் சீட்டு கிடைக்க என்னன்னு தெரில. இப்போ நம்மளுக்கு சீட் இல்லை, நான் வரும்போது ரிட்டர்ன் டிக்கெட்லாம் போட்டு அவளுக்கு சீட்டு ரெடியாக தான் இருக்கு, போய் பார்க்கலாம். சரியா, செங்கல்பட்டுக்கு வந்தாச்சு. இந்த லக்கேஜ் வந்து போறாங்க, செங்கல்பட்டு வந்தாச்சு. இங்க இருந்து மகாபலிபுரம் போய் மகாபலிபுரத்தை போய் நம்ம ஓகேங்களா. குடிச்சுட்டு வந்து கிளம்பிட்டு இருக்கோம். சும்மா இங்கே மகாபலிபுரத்தில் வந்துட்டு சும்மா ஒரு 50 ரூபாய் கொடுத்து குளிச்சு ரெடி ஆகிறதுக்கு அவங்க வந்து வேஸ்டிலாம் கட்டிட்டு அம்பாள் வாங்குறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. 12:30 தான் வந்து நல்ல நேரம். ஸோ நல்ல நேரம் பார்த்து ராககாலம் யமகண்டம் இல்லாதப்போ நல்ல நேரத்தை பார்த்து நம்ம வந்துட்டு சிலையை வாங்க போகிறோம். ஃபேன் ஒருனாலும் கேட்குதா எனக்கு தெரில. இருந்தாலும் வந்துட்டு நம்ம ரெடி ஆகிட்டு போயிட்டு சாப்பிட்டு போய் நம்ம வந்து சலவானையா அப்படின்னா வந்து சமைக்கணும் சிலையை. நம்ம அம்பாளை வந்து விக்கிறது சமைக்கிறதுனால நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு நல்லா சாப்பிட்டு தானே போனோம். அதனால தான் வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ் ஆகிடுச்சு போயிட்டு அம்பா நம்ம வந்துட்டு அம்பாளுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது இந்த ஊரில். அந்த திங்ஸ்லாம் வாங்கினக்கப்புறம் நம்ம வந்து அம்பாள்கிட்ட போயிட்டு அபிஷேக முறைகள் எல்லாமே நம்ம சாஸ்திர மறுபடியும் வந்து பண்ணிக்கலாம் அப்படி வந்துட்டு. ஓகே, செலவு வாங்குறதுக்கு ஃபுல்லாக வந்து கிட்டப்பெல்லாம் போட்டாச்சு. சாப்பிட்டுட்டு ஓகேயா சாப்பிட்டுட்டு இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக கிளம்பி வந்து உட்காந்துருக்கோம். என்ன ப்ரோ உங்கள் ஃபேஸை வந்துட்டு க்ளோஸ்அப்லேயே காட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு விழாக்கில் அதனால் கொஞ்சம் திருக்கு மாதிரி பண்ணுவேன் என்ன நினச்சிக்கிறாங்க. ஒன்று நம்ம ஃப்ரெண்டு வந்து உட்காந்துருக்கோம், சாப்பிட வந்து உட்காந்துருக்கோம், ஹோட்டலில் வந்து வந்திருக்கோம், ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். நம்ம சாப்பிட்டுட்டு போய் நம்ம என்னென்ன முறைகள் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு நம்ம அம்மாவை எடுத்துகிட்டு போகிறது தான். அங்கே எல்லாமே வந்து ரெடியாக எடுத்து வச்சு தான் வந்திருக்கோம். அபிஷேகத்துக்கு எல்லாமே போய் தான் வந்துட்டு எல்லாமே அபிஷேகம் வந்து எல்லாம் ஓகேங்களா. இப்போ வந்து சாப்பாடு வந்து வந்துருச்சு, நம்ம வந்துட்டு சாப்பிட்லாம். இதில் இரு சாம்பார்னே தெரிலங்க, உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. சாம்பார் ஏ ஆக்சுவலாக இது ரசம் பா கிண்டல் பண்ணாதீங்க. இது வந்து சாம்பார் ஓகேயா. ஓகே, நம்ம சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல வந்து பார்க்கலாம். ஓகே பாய். இருக்கு இதுதான் நினைக்கிறேன். அடுத்த கடை முத்து கன்சென்டர், ஆனால் அது கொஞ்சம் பெருசாக இருக்குது. உள்ள பின்னாடி வரையும் அவங்க இருக்கு போல. எல்லா சிலையும் சூப்பராக இருக்குது. இங்கே தான் வந்து சிலை வாங்கி கொடுத்துருக்கோம்.